நம்ம இன்னைக்கு டே த்ரீ, நம்ம டே த்ரீல என்ன பார்க்க போறோம்னா கவிமணி. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பாரதிதாசன் பார்த்துட்டோம், நாமக்கல் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பத்தி பார்க்க போறோம். தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பற்றி. ஸோ நான் இன்றைக்கி சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குல்ல, இதை தாண்டி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இவங்க எழுதின அந்த நூல்கள் வந்து உள்ளார்ந்த ஒரு அர்த்தம், அப்புறம் வந்து புத்தகம் பாட புத்தகத்தில் வந்து அந்த நூல்கள் சார்ந்த மேற்கோள்கள் மட்டும்தான் நீங்கள் பாட புத்தகத்தில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று ரெண்டு மேற்கோள்கள் ஏதாவது மிஸ் ஆகலாமே தவிர மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் வந்து நான் தேடி தேடி எடுத்து பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவர் பிறந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1876. இவர் பிறந்த வருஷம் வந்து 1876. இவர் இறந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 54. ஸோ நம்ம நாமக்கல் கவிஞர் 84 வருஷம் வாழ்ந்திருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 78 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஸோ இவர் 8 மாதம், அதாவது 8வது மாதத்தில் பிறந்து எப்போ இறந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 9வது மாதத்தில் இறந்துருக்காரு. இறந்தப்போ இங்கே பாருங்களேன், 8ல் பிறந்து 9வது மாதத்தில் இறந்துருக்காரு இல்லையா. ஆனால் இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்கா, 8, 9. ஆனால் 27ல் பிறந்திருக்காரு, எப்போ இறந்துருக்காரு, 26ல் இறந்துருக்காரு. ஸோ இதுவும் இதுவும் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுறது. 1876. ஸோ 78 வருஷம் வாழ்ந்திருக்காரு, 76ல் பிறந்திருக்காரு, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இறந்தது வந்து 1954 இறந்துருக்காரு. ஸோ இவர் பிறந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா தேரூர், தேரூரில் வந்து பிறந்திருக்காரு. பெற்றோர் வந்து சிவதானு பிள்ளை. ஸோ சிவதானு பிள்ளை மனைவியோட பெயர் வந்து ஆதிலட்சுமி, அம்மா பேர் வந்து ஆதிலட்சுமி. அப்பாவோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சிவதானு பிள்ளை, அம்மா பேர் வந்து ஆதிலட்சுமி, மனைவி பேர் வந்து உமையம்மாள். இவரோட சிறப்பு பெயர் வந்து என்ன அப்படின்னா கவிமணி கவிமணி தேவின்னு சொல்கிறாங்க. கவிமணி தேசிக விநாயகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தேசிக விநாயகம் அப்படிங்கிறத தேசிக விநாயகம், கவிமணி தேசிக விநாயகம் அப்படின்னு சொல்கிறாங்க சிறப்பு பெயர். ஸோ ஆசிரியர் பணி, இவர் வந்து ஆசிரியர் பணியை வந்து தொடங்கி கல்லூரி பேராசிரியராக, தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியை தொடங்கி கல்லூரி பேராசிரியராக ஓய்வு பெற்றவர். தொடக்கப்பள்ளியிலிருந்து கல்லூரி பேராசிரியராக ஓய்வு பெற்றவர். இவரோட ஆசிரியர் பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாந்தலிங்க தம்பிரான், சாந்தலிங்க தம்பிரான். இவர் எழுதின நூல்கள் என்னென்ன அப்படின்னா, இதில் இம்பார்ட்டன் அப்படின்னா இது ஆசிய ஜோதி தான், ஆசிய ஜோதி தான். ஸோ அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணவர். இவர் வந்து அர்னால்டு எழுதின லைட் ஆஃப் ஏசியாங்கிற நூலை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணார், அதுக்கு பேர் தான் ஆசிய ஜோதி. மலரும் மாலையும் அப்படிங்கிற நூல் வந்து இவர் எழுதின கவிதை தொகுப்பு. மருமக்கள் வழி மான்மியம், இது நம்மளாம் ஸ்கூலில் ஏற்கனவே படித்தது தான். மருமக்கள் வழி மான்மியம் அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவை நூல். மருமகள் மாமியார்னாலே காமெடி தானே, ஸோ அதனால் நகைச்சுவை நூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மலர் மாலை அப்படியே வந்து நிலா வானம் இந்த மாதிரிலாம் இருந்தால் அது என்னது, கவிதை தொகுப்பு. மலரும் மாலையும் இருந்தால் அது என்னது, கவிதை தொகுப்பு. கதர் பிறந்த கதை, கதர் பிறந்த கதை பற்றி எழுதியிருக்காரு, கதர் எப்படி வந்தது அப்படின்றது. உமர் கையாம் பாடல்கள் அப்படிங்கிறதும் என்னது அப்படின்னா மொழிபெயர்ப்பு நூல், இவர் எழுதின நூல். தேவியின் கீர்த்தனங்கள், தேவியின் கீர்த்தனங்கள், குழந்தை செல்வம், கவிமணியின் உரைமணிகள், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, காந்தர் சாலை அப்படிங்கிற ஒரு வரலாற்று நூலையும் இவர் வந்து எழுதியிருக்காரு. காந்தர் சாலை அப்படிங்கிற ஒரு வரலாற்று நூலையும் எழுதியிருக்காரு. பாரசீக மொழியில் உமர் கையாம் பாடிய அந்த உமர் கையாம் பாடல்கள் மொழிபெயர்ப்பு பண்ணார் இல்லையா, அது என்ன அப்படின்னா பாரசீக மொழியில் உமர் கையாம் பாடிய ருபாயத்தின் மொழிபெயர்ப்பு, எட்வர்ட் பிட்ஸ் ஜெரால்டின் ஆங்கில மொழிபெயர்ப்பு, அதனை தழுவி எழுந்தது தான் இந்த உமர் கையாம் பாடல்கள். அதாவது பாரசீக மொழியில் உமர் கையாம் பாடிய ருபாயத்தின் மொழிபெயர்ப்பு, எட்வர்டு இது வந்து எந்த நூலை தழுவுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்டு ஃபிட்ஸ் ஜெரால்டினோட ஆங்கில மொழிபெயர்ப்பு, அதனை தழுவுன எட்வர்ட் ஃபிட்ஸ் ஜெரால்டினோட ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலை தழுவுன பாரசீக மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் எழுதுனது. ஸோ என்னென்னா கவிமணியிலே பாருங்கள், ரெண்டு நூல் இருக்குது பாருங்கள், கவிமணியின் உரைமணி, மணிமணின்னு வருது, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை,
காந்தர் சாலை அப்படிங்கிறது இவர் எழுதின வரலாற்று நூல். காந்தர் சாலை அப்படிங்கிறது இவர் எழுதின வரலாற்று நூல். தேரூர், இவர் பிறந்த ஊர் இருக்கு இல்லையா தேரூருங்கிறது எங்கே அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது தான் தேரூர் அப்படிங்கிறது. சரி, இவரோட சிறப்பு பெயர் வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மட்டும்தானா அப்படின்னா அப்படி கிடையாது. கவிமணி தேவின்னு சொல்கிறாங்க இல்லையா, கவிமணினும் சொல்லுவாங்க தேவின்னு சொல்லுவாங்க. மேலே நம்ம பார்த்தோம்ல இங்கே சிறப்பு பெயர் கவிமணினும் சொல்லுவாங்க. இது வேற, இது தனி பெயர். தேவிங்கிறது தனி பெயர், கவிமணிங்கிறது தனி பெயர். கவிமணினும் சொல்லுவாங்க தேவின்னும் சொல்லுவாங்க. தென் குழந்தை கவிஞர், குழந்தை கவிஞர்னு சொல்லுவாங்க. நாஞ்சில் நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இவரை வந்து கவிமணின்னு சொன்னாங்க அப்படின்னா 1940 சென்னை மகள தமிழ் சங்கத்தின் தலைவர் உமா மகேஸ்வரனார் தான் வந்து இவரை வந்து கவிமணின்னு சொல்லியிருப்பார். யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாகாண தமிழ் சங்கத்தின் தலைவர் உமா மகேஸ்வரனார் அப்படிங்கிறவர் தான் இவரை வந்து கவிமணின்னு சொல்லியிருப்பார். இவர் வந்து என்ன சொல்லுவாங்க, குழந்தை கவிஞர்னு சொல்லுவாங்க, தேவின்னு சொல்லுவாங்க, கவிமணின்னு சொல்லுவாங்க, நாஞ்சில் நாட்டு கவிஞர். இது ரொம்ப முக்கியம், சிறப்பு பெயரில் நாஞ்சில் நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைய நாஞ்சில் நாட்டு கவிஞர், குழந்தை கவிஞர் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து அழகம்மைங்கிற ஒரு நூலும் இருக்கும், அது வந்து பின்னாடி பேஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், அதை பற்றி பார்ப்போம் நம்ம. நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம், ஏன் அந்த நாஞ்சில் நாட்டு கவிஞர் சொல்கிறாங்கன்னா அந்த நகைச்சுவை நூல் இருக்கு இல்லையா, நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் நகைச்சுவை நூல், அதுதான் அவர் நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம்னு முழுசாக சொல்லுவாங்க. அழகம்மை ஆசிரிய விருத்தம்னு ஒரு நூல் எழுதியிருப்பார் அவர். அந்த அழகம்மை ஆசிரிய விருத்தம் நூல் தான் இவர் எழுதின முதல் நூல். அழகம்மை நூல் தான் வந்து ஆசிரிய விருத்தம் நூல் தான் இவர் எழுதின முதல் நூல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா தேவியின் கீர்த்தனைகள், குழந்தை செல்வம். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக பார்த்துக்கோங்க, கதர் பிறந்த கதை, இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது இங்கே கொடுத்துருக்க எல்லாமே. ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், குழந்த அழுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒன்று விளையாட்டு காட்டுவோம்ல, மணி அடிப்போம், அப்புறம் பிள்ளைங்கள்லாம் வந்து பிள்ளைங்கள்லாம் சுற்றி வந்து குழந்த முன்னாடி வந்து விளையாட்டு காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், குழந்தை செல்வம், மணி, உரைமணி, கவிமணியின் உரைமணி, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஸோ அந்த மாதிரி தேவியின் கீர்த்தனைகள், அம்மா வந்து ரொம்ப சத்தமாக ஏதோ நம்ம பாட்டு பாடுறோம் அப்படின்னா குழந்தை வந்து அழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்த அழுகுதுன்னா அம்மா பாட்டு பாடுவாங்க. தேவியின் கீர்த்தனைகள், குழந்தை செல்வம், தேவியின் கீர்த்தனங்கள். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கதர் பிறந்த கதை, இது மட்டும் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க, கதர் பிறந்த கதை. ஸோ உமர் கையாம் பாடலை ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணது எந்த நூலை தழுவுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் பிட்ஸ் ஜெரால்டினோட ஆங்கில மொழிபெயர்ப்பு. ஸோ அதை தழுவி தான் அவர் பாரசீக மொழியில் எழுதியிருப்பார். இவர் பெற்ற சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1940 பச்சையப்பன் கல்லூரியில் வந்து 1940 பச்சையப்பன் கல்லூரியில் வந்து தமிழ்வேல் உமாமகேஸ்வர பிள்ளை அவர்கள் கவிமணி என்ற பட்டம் வழங்கினார். நம்ம மேலே பார்த்தோம்ல கவிமணின்னு யார் பட்டம் வழங்கியிருப்பான்னு சொல்லிட்டு, அதுதான் இது. ஸோ யார் அது, அதான் அந்த சென்னை தமிழ் சங்க தலைவர்னு சொன்னேன் இல்லையா, அதான் பச்சையப்பன் கல்லூரியின் தமிழ்வேல் உமாமகேஸ்வர பிள்ளை அவர்கள் கவிமணிங்கிற பட்டம் எப்போ கொடுத்தாங்க, 1940 நமக்கு சுதந்திரம் கிடைக்கிற 7 முன்னாடி, மறந்துடாதீங்க. 1969 பிசுராந்தையருக்கு வந்து சாகித்ய அகாதமி பாரதிதாசன் வாங்கியிருப்பார். 1971 என்ன நடந்திருக்கும், நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா நாமக்கல் கவிஞர் பாடல்களில், 1971 பத்மபூஷன் விருது வந்து வாங்கியிருப்பார் நாமக்கல் கவிஞர். இவருக்கு கவிமணிங்கிற பட்டம் எப்போ கிடச்சிருக்கு, 1940 கிடச்சிருக்கு. அதே மாதிரி நாமக்கல் கவிஞரை நாட்டுடைமை ஆக்கினது 1990 நாமக்கல் கவிஞரோட எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இயர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இயர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா 1943 அண்ணாமலை அரசர் ஆத்தங்குடியில் பொன்னாடை போட்டி கௌரவிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை அரசர் அப்படிங்கிறவர் வந்து ஆத்தங்குடியில் வந்து இவருக்கு பொன்னாடை போட்டி மகிழ்ச்சார். பெரும் பொருள் வழங்க முன் வந்தபோது அதை வாங்க மறுத்து விட்டாராம் இவர். ஸோ இது ஒரு சிறப்பாக சொல்கிறாங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட், அவ்வளோதான். 1954 கவிமணிக்கு வந்து தேரூரில் நினைவு நிலையம் அமைக்கப்பட்டது. ஸோ கவிமணிக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேரூரில் எப்போ நினைவு நிலையம் அமைச்சிருக்காங்க, 1954 அவர் இறந்த வருஷத்தில். 2005 இந்திய அரசு முத்திரை வெளியிட்டு சிறப்பித்தது.
ஸோ நாமக்கல் கவிஞருக்கு பாருங்களேன், நான் வீடியோலேயே போட்டிருப்பேன், அந்த மேலே வந்து தம்ப்நெயிலே வச்சுருப்பேன் பாருங்கள், யூடியூப்பில் எப்போ வந்து அஞ்சல் தலை வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இவருக்கு எப்போ அஞ்சல் தலை முத்திரை, அரசு முத்திரை வெளியிட்ருக்காங்க அப்படின்னா 2005. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அரசு முத்திரை எப்போ வெளியிட்ருக்காங்க அப்படின்னா 2005 நம்ம கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு அரசு முத்திரை வெளியிட்ருக்காங்க. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமாம்மா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன், மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமாம்மா. ஸோ பெண்களை பற்றி பெருமையாக சொன்ன ஒரு லைன் யார் சொல்லியிருக்கான்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தான். வெயில் கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காட்டும் உண்டு. வெயில் நம்ம வெயில் அடிக்குதே அப்படின்னு நம்ம வெக்கையாக ஃபீல் பண்ணும்போது நிழலுக்கடியில் போய் நிற்கணும், வீசும் தென்றல் காத்தும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயில் பற்றி காற்று பற்றி சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. கையில் கம்பன் கவியுண்டு, கலசம் நிறைய மது உண்டு அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி வந்து ஒரு வெயிலுக்கு நிழல் இருக்கோ, வீசும் தென்றல் காற்று இயற்கையை நம்ம ரசிக்கிறோமோ, அது மாதிரி நம்ம கம்பனோட கவிதை கையில் இருக்குது, அந்த கை அந்த கவிதை வந்து மது மாதிரி அப்படின்ற அளவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இதை சொல்கிறது வந்து யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. நெக்ஸ்ட்டு, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. ஸோ அம்மா பசுவும் கன்றுக்குட்டியும் அழகாக தோட்டத்தில் குதிக்கிறது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஸோ இது நீங்கள் இந்த மேற்கோள்களை மட்டும் நீங்கள் படிக்க, நமக்கு மறக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மேற்கோள்களை இவங்க தான் எழுதுனாங்கிறத நீங்கள் ரெண்டு தடவை படிக்கணும். ஒரு ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஒரு தடவை படிக்கிறீங்கன்னா அதை திருப்பி திருப்பி ஒரு தடவை ரெண்டு தடவை படிக்கணும், அல்லது நாளைக்கு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிங்கன்னா அந்த மேற்கோள்களை இவங்க தான் எழுதுனாங்கிறது உங்களுக்கு மறக்காது. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. பசுவையும் கன்றுக்குட்டியையும் பற்றி சொன்னது யாருன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் ஜாதி தெரிவதுண்டோ, இரத்தத்தில் எங்கடா ஜாதி தெரியுது அப்படின்றத பற்றி சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப ஊற்றெடுப்பது கவிதை, தெல்லத் தெளிந்த தமிழில் உன்னை தெளிந்து சொல்வது கவிதை. கவிதையை வந்து ரொம்ப அழகாக கவிதையே வர்ணித்து கவிதை மாதிரி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தான். உள்ளத்தில் உள்ளது கவிதை, உன்னோட உள்ளத்தில் கவிதை இருக்குது, இன்ப ஊற்றெடுப்பதும் கவிதை, அது வந்து நீ நினைக்கும் போது ஊற்று மாதிரி பெருகி வரும், உண்மை தெளிந்து சொல்வதும் கவிதை. நீ வந்து ஒரு கவிதை எழுதுற அப்படின்னா இந்த உலகத்தில் அனுபவப்பட்டு உண்மையை தெளிந்து கவிதையை எழுதுவ. இந்த மாதிரி கவிதையே கவிதையாக சொல்லியிருக்கிறது கவிமணி தேசிக விநாயகம். பாட்டுக்கொரு புலவன் பாரதின்னு சொன்னது யாரு அப்படின்னா கவிமணி. பாரதியார் படிக்கும் போது இதை நீங்கள் படிப்பீங்க, பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா அப்படின்னு சொன்னது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவரோட சிறப்பு, இனிய தமிழில் எவரும் விளங்க, எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி பாடல் எழுதுறவர் தான் ஆறு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பாடல் எழுதுறவர் தான் யார், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இவர் ரசிகமணி டிகேசி அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தேசிக விநாயகம் பிள்ளையின் பாடல்கள் தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெரும் செல்வம், அரிய செல்வம், தெவிட்டாத அமிர்தம், ஆயுள் நாள் முழுக்க நம்ம வந்து தமிழ் மகன் தன்னோடன் வைத்து அனுபவித்து கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கற்பக பூச்செண்டு, அமிர்தம், செல்வம், தெவிட்டாத அமிர்தம், ஆயுள் நாள் முழுக்க நம்மளோட வச்சிக்கக்கூடிய தமிழ் மகனுடைய ஒரு இவரோட பாடல்கள் வந்து அவ்வளோ பெருமை வாய்ந்தது அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா ரசிகமணி டிகேசி. ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து இந்த ஸ்டான்ஸா ஞாபகம் இருக்கும், ஆனால் அது யார் சொன்னாங்கிறத மறந்துடுவீங்க. நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா தமிழ் படிக்கும் போது இந்த ஸ்டான்ஸா வந்து உங்கள் மைண்டில் வரும், ஆனால் அதை யார் சொன்னாங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ யார் சொன்னாங்கிறதையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ரெண்டு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கும் போது சொல்கிறேன், ரசிகமணி டிகேசி, ரசிகமணி டிகேசிங்கிறவர் தான் இதை சொல்லியிருப்பாரு. சரி, நாமக்கல் கவிஞர் இவரை பற்றி என்ன சொன்னார் அப்படின்னா தேசிக விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை. ஸோ கவி பெருமை, செவி பெருமை சொன்னது யார், நாமக்கல் கவிஞர். தேசிக விநாயகத்தின் கவி பெருமை அதை கேட்பது என் செவி பெருமை. பெருமை பெருமைன்னு வந்ததுன்னா அது நாமக்கல் கவிஞர் வந்து இவரை பாராட்டினது. டிகே சண்முகம் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டியதில்லை,
ஸோ இப்போ நீங்கள் கோச்சிங் சென்டர்லாம் போனீங்கன்னா என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டிகே சண்முகம்னா யார், மு வரதராசர்னா யாருன்னு கொஞ்சம் ஒரு ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்துட்டே போவோம். டிகே சண்முகம் அப்படின்னா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக இருக்கணுங்களா, நம்ம நார்மலான மக்களே வந்து எவரும் படிக்கிற அளவுக்கு எழுதியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்கிறது யாருன்னா டிகே சண்முகம். மு வரதராசனார் என்ன சொல்லியிருக்காருன்னா, போராட்டமும் பரபரப்பும் மிகுந்த காலத்தில் வாழ்ந்த கவிதைகளும் அமைதியும் இனிமையும் உடையவனாக விளங்கியது விந்தையே. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போராட்டமும் பரபரப்பும் மிகுந்த காலத்தில் வாழ்ந்த நம்ம வாழ்ந்துட்டு இருந்தப்போ கூட அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவரோட கவிதையும் அவருடைய அமைதியும் அவரோட இனிமை உடையவனாகவும் அவர் வாழ்ந்துட்டு இருந்தது அவருக்கு வந்து விந்தையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வியக்கிற அளவுக்கு அவர் வந்து அமைதியாகவும் இனிமையாகவும் கவிதை எழுதியிருக்காரு பல கஷ்டங்கள்லையும். அதை தான் வந்து மு வரதராசனார் சொல்கிறாரு. நாமக்கல் கவிஞர் ரெண்டு சொல்லியிருப்பார் இல்லையா, என்னது கவி பெருமை என் செவி பெருமை. அதே மாதிரி இன்னொரு என்ன சொல்லியிருக்காரு நாமக்கல் கவிஞர், துருமென மெலிந்த தேகம் துளங்கிடும் குளிர்ந்த பார்வை இரும்பினும் வலிய உள்ளம் இனியவே செய்யும் எண்ணம். ஸோ என்ன சொல்கிறாரு, ஒல்லியாக இருப்பார் பார்க்க, துரும்பென மெலிந்த தேகம் துளங்கிடும் குளிர்ந்த பார்வை, பார்க்கும் போது அப்படியே சிரித்த மாதிரியே ஒரு குளிர்ந்த பார்வை, இரும்பினும் வலிய உள்ளம், எது நடந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு வலிய உள்ளம், இனியவே செய்யும் எண்ணம், நல்லது மட்டுமே செய்கிற இனியவே செய்யணும் எண்ணம், பரம்பொருள் நினைவே காட்டும் பாரெல்லாம் பரந்த நோக்கம். ஸோ அவருக்கு வந்து ஒரு பரந்த ஒரு ஒரு நல்ல ஒரு பரந்த மனப்பான்மை, கரும்பினும் இனிய சொற்கள் தான் கவிமணி வடிவம்னு சொல்லியிருக்காரு நாமக்கல் கவிஞர் வந்து. அவர் அவ்வளோ ரசித்து வர்ணிச்சிருக்காரு. ஸோ கரும்பா ஒரு இரும்பா அந்த மாதிரி, ஒரு கரும்பாவும் ஒரு இரும்பாவும் அவரை வந்து துரும்பாவும் சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கரும்பு இரும்பு துரும்பு அந்த மாதிரி சொன்னால் அதுவும் நாமக்கல் கவிஞர். ஸோ எதுகை மோனையில் பாராட்டியிருப்பார் பாருங்களேன், ரெண்டு எதுகை மோனை எல்லாமே எதுகை மோனை மாதிரி வருது பாருங்கள். இங்கே இங்கே என்ன சொல்லியிருப்பார், கவி பெருமை என் செவி பெருமை, அதே மாதிரி இங்கே பாருங்கள் துரும்பு இரும்பு அப்புறம் கீழே கரும்பு, இது வந்தாலும் நம்ம நாமக்கல் கவிஞர் தான். சரி, அடுத்து வந்து நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, மேற்கோள்கள் எதாவது எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் வந்து எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, எல்லாமே வந்து நம்ம மேலே பார்த்தது தான் ஃபுல்லாகவே, எல்லாமே மேற்கோள்கள் எல்லா வெப்சைட்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. கவிமணியோட ஆரம்ப கல்வி, அவர் ஆரம்பத்தில் எங்கே படித்தார், சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்குவோம், நம்ம வந்து ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டியதில்லை. ஆங்கில பள்ளியில் வந்து ஆரம்பத்தில் கோட்டாறு என்னும் ஊரில் வந்து ஆங்கில பள்ளியில் படிச்சிருப்பார். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை, ஜஸ்ட் சும்மா அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு போவோம் அவ்வளோதான். கோட்டாருங்கிற ஊரில் ஆங்கில பள்ளியில் படிச்சிருப்பார். உயர்கல்வி வந்து நாகர்கோவிலில் ஸ்காட் கிறித்துவ பல்லூரியில் சேர்ந்து படிச்சிருப்பார். 10 வயதான போதே தந்தையார் இறந்ததுனால தாயின் ஊக்குவிப்போடு அவர் வந்து படிச்சிருப்பார். நெக்ஸ்ட்டு கவிமணி என்ன, நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, தொடக்க பள்ளியில் ஆரம்பித்து அவர் வந்து ஆரம்ப காலத்தில் பள்ளியில் கோட்டாற்றிலே இருந்திருப்பார். திருவனந்தபுரம் ஆசிரிய பயிற்சி கல்லூரியில் தான் அவர் வந்து படிச்சுட்டு கோட்டாற்று அரசு ஆரம்ப பள்ளியில் தொடக்க பள்ளியில் முத முதல் அவரோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் பெண்கள் போதனாமுறை பாடசாலையிலும் மகாராஜா பெண்கள் கல்லூரியிலையும் வந்து அவர் கல்லூரியில் பணியாற்றியிருப்பார். நல்ல நினைவாற்றல் உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கவிமணி பாடிய முதல் நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அழகம்மை ஆசிரிய விருத்தம். நான் சொன்னேன் இல்லையா, மேலே நம்ம மிஸ் பண்ணியிருக்க ஒரு நூல்னு அழகம்மை ஆசிரிய விருத்தம் தான் இவர் எழுதின முதல் நூல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஆசிய ஜோதியும் அழகம்மை ஆசிரிய விருத்தமும். ஸோ இந்த நூல்களும் மேற்கோள்கள் யார், சிறப்பு யார் சொன்னால் அவங்களுக்கு தமிழ்நாடு சேர்ந்த சிறப்பு, ஸோ அந்த மாதிரி இருக்க விஷயங்களை வந்து தமிழில் தமிழறிஞர்கள் படிக்கும் போது நல்லா படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து புலவர் பேராசிரியர் என்பதோடு தாவரவியல் ஆசிரியரும் இவருக்கு வந்து பாட்னி ஆசிரியரும் சொல்கிறாங்க. இவருக்கு வந்து காந்தலூர் சாலையில் வந்து கல்வெட்டு ஆராய்ச்சியே அறிஞர் பலம் இவருடைய கல்வெட்டு வந்து காந்தலூர் சாலையில் இருக்குது. இவர் வந்து அறிவியல் சாய்ந்த ஆராய்ச்சியாளரும் கூட. ஸோ காந்தலூர் சாலையில் இவருடைய கல்வெட்டை பார்த்து ஆராய்ச்சி அறிஞர்கள் வந்து நிறைய பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிறப்பு ஆலோசகராய் கவிமணி வந்து எங்கே நியமிக்கப்பட்டிருப்பாருன்னா 1926 1936 காலகட்டத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரகராதி தயாரிப்பு பணியில் சிறப்பு ஆலோசகரா
கைமணி வந்து நியமிக்கப்பட்டிருப்பார். எப்போ 1926 36 காலகட்டத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரகராதி தயாரிப்பு பணியில். ஸோ 1941 வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவிதாங்கூர் பல்கலைக்கழக பாடக்குழு உறுப்பினராக இருந்திருப்பார். ஸோ யூனிவர்சிட்டி சென்னை யூனிவர்சிட்டியில் வந்து தமிழை ரிசர்ச் பண்ணுறதுக்காக 26-36 இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருவிதாங்கூர் பல்கலைக்கழக பாடக்குழு உறுப்பினராக இருந்திருக்காரு. கவிமணியின் சிறப்புகளை வந்து பார்த்துட்டு ராஜ சார் அண்ணாமலை செட்டியார், நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அவர் வந்து பாராட்டியிருப்பார். விழா நடத்தி பொன்னாடை போத்தினார், அவருக்கு வந்து பண முடிப்பு கொடுத்ததை அவர் வாங்க மறுத்துட்டாருலாம் பார்த்தோம்ல. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல்ல இவர் ரொம்ப சிறந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் வந்தாலும் சாப்பிட வச்சு தான் அனுப்புவாராம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அறிஞர்கள் அவர் வீட்டில் போய் சாப்பிட்ருக்காங்களாம், கலைவாணர், எஸ்எஸ்கே, பாகவதர் இந்த மாதிரி. கவிமணியோட சிறப்புகளில் வேற என்னெல்லாம் இம்பார்ட்டன்னா, கவிமணியோட படைப்பை எடுத்து வெளியிட்டார் இல்லையா பதிப்பாளர், அவர் ஒருத்தர் போயிட்டு பணம் கொடுத்துருக்காரு அதை வாங்காமல் அவரை மேஜையில் வச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாராம். அவருடைய வெளியிற்கேற்ற நிழல் உண்டு எழுதி செல்லும் விதியின் கை என்கிற பாடல்கள் இரண்டை வந்து கல்வனின் காதலி படத்தில் பயன்படுத்தி கொண்ட பட தயாரிப்பாளர் சின்ன அண்ணாமலை. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் நான் வந்து கவிமணியோட எல்லா இதையும் வந்து எடுத்து சும்மா பேஸ் பண்ணப்போ அது வந்திருந்திருக்கு. ஸோ அது தேவையில்லை நமக்கு. கேரளாவுடன் இணைக்கும் முயற்சியை வந்து முறியடித்தார். இது சும்மா பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்த மாதிரி இருந்தது. கவிமணி வந்து மொழிபற்ற எழுத்தில் மட்டும் வெளிப்படுத்தவில்லை, நிலத்திலும் வெளிப்படுத்தினார். குமரி மாவட்டத்தை கேரளாவுடன் இணைக்கும் முயற்சியை, கன்னியாகுமரியை வந்து கேரளாவோட இணைக்கும் முயற்சியை வந்து இவர் முறியடிச்சிருக்கார். அதற்கான தக்க சான்றுகளை காட்டி அவர் நிரூபித்ததுனால தான் திருவிதாங்கூர் வந்து தமிழ் பகுதிகள் தாய் தமிழகத்துடன் இணைக்கப்பட்டன. ஸோ அது இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தது. கவிஞர் தேசிக விநாயகம் பிள்ளை கவிதைகள் அப்படின்னா மலரும் மாலையும், ஆசிய ஜோதி, கைமணியின் கீர்த்தனைகள், ஸோ இதெல்லாமே வந்து உமர்கையாம் பாடல்கள். தாகூரின் கவிதைகளை வந்து இவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து தாய் அன்பு தமிழ் அன்பு. இது ஜஸ்ட் அவர் வந்து என்னன்னா வாழ்நாளில் பெற்ற பரிசுகள் அனைத்தையும் பணமாக்கி திருவிதாங்கூர் பல்கலைக்கழகத்தில் தன்னோட தாயார் பேரில் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சிருப்பாரு. அதை வச்சு அவரோட தாய் அன்பையும் தமிழ் அன்பையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதிக மதிப்பெண் பெறும் பிஏ மாணவர்கள் பரிசு பெற அதன் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பெருசாக சொல்லணும் அப்படின்னா ஆசிய ஜோதி அவர் எழுதின அந்த முதல் நூல், அதுக்கப்புறம் 2005 இவருக்கு வந்து அரசு முத்திரை வெளியிட்டது. இவர் ஆசிய ஜோதியும் அழகமை விருத்தம் அந்த எதிர்கலை ஆசிரிய விருத்தம் அவர் எழுதினது முதல் நூல். ஸோ இதுதான் ரொம்ப பெருசாலாம் இம்பார்ட்டன்ட்னால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிடையாது அழகமை ஆசிரிய விருத்தம். ஸோ அந்த மேற்கோள்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. ஸோ இந்த மாதிரி மேற்கோள்கள் பார்த்தோம் இல்லையா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாரதியார் பற்றி பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஒன்று முடிஞ்சிருச்சு, அடுத்து வந்து இருக்கிற ஆசிரியர்கள்லாம் நம்ம வரிசையாக பார்ப்போம், லிட்ரேச்சரும் ஆசிரியரும். நன்றி. கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இலவச தேர்வு நாளையிலேருந்து தமிழ் வகுப்பு இலவச தேர்வு ஆரம்பிக்குது இல்லையா, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட பாட புத்தகத்தை வந்து படித்து பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள்.